மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு பாயிண்ட் சார்டஸ் அதாவது புள்ளி மின்னூட்டம் கூலும் விதி கூலும்ஸ்லா அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்லா கூலும் விதியினுடைய முக்கிய கூறுகள் பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயும் நிலைமின்னியல் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் எவ்வளவு அதிகப்படியான ட்ரெமெண்டஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பாடத்தில் நிலை மின்னியல் பாடத்தில் இருக்குது ரெண்டு மின்னூட்டம் பெற்ற பொருட்கள் எடுத்துக்கலாம் டூ சார்ஜ் பாடிஸ் எடுத்துக்கலாம் இஃ த டூ சார்ஜ் பாடிஸ் ஆர் வெரி ஸ்மால் ரொம்ப ரொம்ப ஸ்மால் கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவை விட அந்த அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நாம் அதை வந்து பாயிண்ட் சார்ஜஸ் புள்ளி மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் வீடியோவில் ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றே ஒன்று விரட்டும் தட் இஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் வேறின மின்னூட்டங்கள் ஒன்றே ஒன்று கவரும் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்றத பார்த்துருக்குறோம் இதை அடிப்படையாக கொண்டு தான் கூலும் விதி வடிவமைக்கப்பட்டுள்ளது கூலும் விதி எதை பற்றி சொல்லுதுன்னா இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள விசையை பற்றி சொல்லுது இந்த ஃபோர்ஸ் between டூ சார்ஜஸ் பற்றி பேசுது இந்த ஃபோர்ஸ் வந்து மேபி repulsive ஆர் அட்ராக்டிவ் அதாவது இது வந்து கவரும் விசையாக இருக்கலாம் இல்லைன்னா விளக்கு விசையாக இருக்கலாம் எப்படி கவரும் விசையாக இருக்கலாம் ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது கவரும் விசையாக இருக்கும் அவற்றுக்கிடையே உள்ள விசை இரண்டுமே பாசிட்டிவாகவோ இரண்டுமே நெகட்டிவாகவோ இருந்தால் அது வந்து விரட்டு விசையாக இருக்கும் அப்போ இந்த கூலும் விசை பற்றி சொல்லும்போது அது கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம் அல்லது விலக்கு விசையாகவும் இருக்கலாம் அந்த விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள பெருக்கற்பலனுக்கு பலனுக்கு நேர்த்தகவிலும் அந்த இரண்டு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும் அப்படின்னு சொல்லுது இந்த கோலும் விதி தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் க்யூ ஒன் க்யூ டூ அப்படி ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1, ஒன் க்யூ டூ மீது ஒரு விசையை செலுத்தலாம் அல்லது Q2, டூ க்யூ ஒன் மீது ஒரு விசையை செலுத்தலாம் இவ்வாறு க்யூ ஒன் க்யூ டூ மீது ஒரு விசையை போது அந்த திசை எப்படி இருக்கும் விசையின் திசை எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் டூ ஒன்னாக இருக்கும் இதே இது கியூ டூ ஆனது கியூ ஒன் மீது ஒரு விசையை போது அந்த விசையானது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா ஆர் ஒன் டூவின் எதிர் திசையில் இருக்கும் அதாவது ஒன்றிலிருந்து இரண்டுக்கு செல்ற அந்த திசையை தான் ஆர் ஒன் டூன்னு எடுத்துக்கிறோம் இந்த விசையானது கியூ டூவிலிருந்து க்யூ ஒன் மீது வந்ததால் இது வந்து ஆர் ஒன் டூவின் எதிர் திசையில் இருக்குது அதாவது மைனஸ் ஆர் ஒன் டூவாக இருக்குது க்யூ ஒன் ஆனது கியூ டூ மீது செயல்படுத்தக்கூடிய விசையை நாம் எஃப் டூ ஒன் எடுத்துக்கிறோம் அப்போது அது வந்து க்யூ ஒன் க்யூ நேர் தகவலும் அவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு தகவலும் இருக்கும் என்பது கூலும் விதி அப்போது இங்கே ஒரு ப்ரொப்போர்ஷ்னாலிட்டி இருக்கு இல்லையா அந்த ப்ரொபோஷனாலிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு ப்ரொப்போஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை போட்டுக்கலாம் அதாவது இந்த ப்ரொப்போஷ்னாலிட்டி எடுத்துட்டு சமம் கே என்று ஒரு கான்ஸ்டண்ட்டை போடுறோம் இந்த கே என்பது விகித மாறிலி இந்த கேவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் பை எப்சான் ஜீரோ எப்சான் ஜீரோ என்பது வெற்றிடத்தின் விடுதிறன் அதனுடைய மதிப்பு எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் டுவெல் கூலம் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சரியா அப்போது அந்த ஒன் பை ஃபோர் பை எப்சான் ஜீரோவை மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் இன்ட்டு டென் பவர் நைன் நியூட்டன் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் இது ஒரு அருமையான கேள்வி பாருங்க வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் ஆஃப் ஒன் கூலம் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் மீட்டர் ஸோ இரண்டு மின்னூட்டங்கள் ஒரு கூலும் அளவினதாகவும் அவற்றிற்கு இடைப்பட்ட தொலைவு ஒரு மீட்டராகவும் இருக்குது அப்போ அவற்றிற்கிடையே உள்ள விசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு இரண்டு மின்னோட்டங்களும் Q1 ஒன் க்யூ டூவும் ஒரு கூலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவற்றிற்கிடையே உள்ள தொலைவு ஆர் சமம் ஒரு மீட்டர்னு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஏற்கனவே கேயோட மதிப்பு தெரியும் ஒன் பை ஃபோர் ஃபைவ் ஜீரோன் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்டூ டென் பவர் நைன் அப்போது நம்ம எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1, ஒன் க்யூ டூ மீது ஒரு விசையை செல் செலுத்துவதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா

வகுத்தல் ஆறுடைய பிரதிடுதல் ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஓகே ஸோ எஃப் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்டூ டென் பவர் நைன் நியூட்டன் இப்போ நாம் இந்த நைன் இன்டூ டென் பவர் நைனை பற்றி ஒரு புரிதல் கொள்ள வேண்டி இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூட்டன்னா என்ன ஒரு கிலோகிராம் எடையுடைய ஒரு பொருளை ஒரு மீட்டர் தொலைவுக்கு நகர்த்துறதுக்கு செலுத்தப்பட வேண்டிய விசை ஓகேயா அப்போது ஆயிரம் நியூட்டன்னா என்ன ஆயிரம் கிலோகிராம் அதாவது ஒரு டன் அளவுடைய எடையை ஒரு மீட்டர் தொலைவுக்கு நகர்த்துறதுக்கு செலுத்தப்பட வேண்டிய விசை அப்போது நைன் இன்டு டென் பவர் நைன் நியூட்டன்னா என்ன நைன் மில்லியன் டன் அளவு எடையுடைய ஒரு பொருளை ஒரு மீட்டர் தொலைவுக்கு நகர்த்துறதுக்கு செலுத்தப்பட வேண்டிய விசை அப்போது நைன் இன்ட்டு டென் பவர் நைன் நியூட்டன் என்பது ஒரு பொருள் மீது செலுத்தப்படுறதுக்கு சாத்தியமே இல்லை சரியா அப்போ அதனால் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் எலக்ட்ரிக் சார்ஜஸை நாம் மைக்ரோ கூலம் அல்லது நானோ கூலும்ல தான் நாம் எடுத்துக்கிறோம் ஏன்னா இதில் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது ஒரு மின்னல்லையே பதினஞ்சு கூலும் தான் சார்ஜஸ் இருக்குமா ஏன்னா ஒரு கூலும் சார்ஜ்லேயே நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா சரிதானா அப்போது ஒரு மின்னல் ஒரு லைட்னிங்லேயே ஃபிஃப்டீன் கூலும் சார்ஜஸ் தான் இருக்குமா நாம் அன்றாட வாழ்வில் உணரக்கூடிய விசைகள் இரண்டே இரண்டு தான் ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன்னொன்று கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதாவது நிலை மின்னியல் விசை மற்றொன்று புவியீர்ப்பு விசை இந்த இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது இந்த வேறுபாடை அடிக்கடி ஆனுவல் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அதனால் கொஞ்சம் சிரத்தை எடுத்து கவனிங்க இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் அப்போ இந்த மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விசையானது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் மின்னூட்டங்களின் நூட்டங்களின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவில் இருக்குது சரியா இதே இது புவியீர்ப்பு விசை எப்படி இருக்குன்னா எம் ஒன் எம் டூ என்ற நிறையுடைய இரண்டு பொருள்களுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் எனவே அவற்றிற்கு இடையே உள்ள விசை எப்படி இருக்குன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அந்த நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவல் இருக்கும் சரியா அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அட்ராக்டிவாகவோ ரிப்பல்சிவாகவோ இருக்கலாம் அட்ராக்டிவாக இருக்கணுன்னா இரண்டு மின்னூட்டங்களும் வேறு வேறு மின்னூட்டமாக இருந்தால் அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் இரண்டும் ஒரே மின்னூட்டமாக இருந்தால் அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும் ஸோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம் ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போதுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஒரு பொருளை மேலேருந்து போட்டால் அது கீழே இழுக்க மட்டும்தான் அதால் முடியும் சரியா ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அடுத்தது கூலிம்ஸ் கான்ஸ்டன்ட் கே இஸ் ஈக்குவல் டூ நைன் இன்டூ டென் பவர் நைன் நியூட்டன் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி இஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பெர் மைனஸ் டூ அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னா இந்த நிலைமின்னியல் விசையானது ஒவ்வொரு ஊடகத்திலும் வெவ்வேறாக இருக்கும் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியம் ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் சேம் இன் டிஃப்ரெண்ட் மீடியம் மேபி ஏர் மீடியம் வாட்டர் மீடியம் எந்த மீடியத்தில் இருந்தாலும் ஒரு கிலோகிராம் எடையுடைய பொருள் ஒரு கிலோகிராம் உடையதாகவே தான் இருக்கும் சரியா த ஃபோர்ஸ்

தி வேல்யூ ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் கோலும் அண்ட் மாஸ் ஆஃப் எலெக்ட்ரான்இஸ் நைன் பாயிண்ட் ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கிலோகிராம் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களுக்கு இடையேயான நிலை மின்னியல் விசை மற்றும் பூவிப்பு விசையை கேட்டிருக்கிறாங்க என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னா எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஐந்து புள்ளி மூன்று இன்று பத்தனடுக்கு மைனஸ் பதினொன்று மீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் டே மின்னூட்டம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் கூலும் என்றும் டே நிறை ஒன்பது புள்ளி ஒன்று இன்டூ பத்தனடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிலோகிராம் என்பதும் புரோட்டான் டே நிறை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கிலோகிராம் என்பதும் தந்திருக்காங்க முதல்ல நாம் நிலைமினியல் விசை எஃப்இயை கண்டுபிடிப்போம் Electrostatic force ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எஃப்இ இஸ் ஈக்குவல் to கே into இ ஸ்கொயர் பை r ஸ்கொயர் நமக்கு தெரிந்த ஃபார்முலா இப்போ நம்ம வந்து கேக்கு வேல்யூ பண்டுரோம். k கேயோட மதிப்பு ஒன்பது இன்ட்டு பத்தினோடுக்கு ஒன்பது நைன் இன்ட்டு டென் பவர் நைன் ஸோ இஇஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் நைன்டீன் இ இருக்கிறது இருக்கிறதுனால இன்னொரு முறை 1.6 பாயிண்ட் சிக்ஸ் power டென் பவர் மைனஸ் பெருக்கிக்கிறோம் அண்ட் ஆரோட வேல்யூஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் ஃபர் ஸ்கொயரிங் இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஸோ அதை நைனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயோடய ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபைவ் பாயிண்ட் த்ரீயோட ஸ்கொயர்ஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் ஸோ மேலே இருக்கக்கூடிய பவர்ஸ் படிகளுடைய அளவு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டென் பவர் ப்ளஸ் நைன் இருக்குது அடுத்தது டென் பவர் மைனஸ் நைன்டீன் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டென் பவர் மைனஸ் டென் கிடைக்கும் அண்ட் அனதர் ஒன் டென் பவர் மைனஸ் நைன்டீன் இருக்கிறதுனால மேலே டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் கிடைக்கும் ஓகேயா அதே போல் கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் லெவன் த ஹோல் ஸ்கொயர் ஸோ டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி டூ கிடைக்கும் கீழே ஏற்கனவே டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் மேலே இருக்கிறதுனால இன்டூ டென் பவர் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ நமக்கு டென் பவர் மைனஸ் செவனாக கிடைக்கும் ஓகேயா அடுத்த ஸ்டெப் நைன் இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சரியா அப்போது நம்ம ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால எயிட் பாயிண்ட் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட் நியூட்டன்னு நாம் அதை குறிச்சிக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்குறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட வேல்யூ fg is equal to g into me into mp divided by r square what is the value for g g order value is 6.67 into 10 power minus 11 and me order value is 9.1 into 10 power minus 31 and mp order value is 1.6 into 10 power minus 27 அண்ட் ஆர் ஸ்கொயர் விகெட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் த ஹோல் ஸ்கொயர் ரைட் ஸோ இந்த சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்டூ நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் ஒன் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயோட ஸ்கொயர்ஸ் ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் ஸோ மேலே நமக்கு இருக்கிற பவர்ஸ் எவ்வளோ கிடைக்கிது டென் பவர் மைனஸ் லெவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டென் பவர் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ போட்டோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூவுஸ் டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி செவன் ரைட் ஸோ நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் இஸ் ஈக்வல் டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸோ வீ கெட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்ட்டி செவன் நியூட்டன் இப்போது நாம் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது நிலைமின்னியல் விசையையும் புவியீர்ப்பு விசையையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் நிலைமின்னியல் விசையினுடைய மதிப்பு என்ன எயிட் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் புவியீர்ப்பு விசையினுடைய மதிப்பு த்ரீ பாயிண்ட் ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி செவன் ஸோ வி கெட் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் இன்டூ டென் பவர் தேர்ட்டி நைன் அதாவது எஃப்இ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டென் பவர் தேர்ட்டி நைன் டைம்ஸ் எஃப்ஜி நம்பவே முடியல பாருங்கள் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுடைய மதிப்பு புவியு வீசையின் மதிப்பை விட பத்தினடுக்கு முப்பத்தி ஒன்பது மடங்கு அதிகமானது நாம் இந்த வீடியோவில் வாட்டர் பாயிண்ட் சார்ஜஸ் புள்ளி மின்னூட்டம் என்றால் என்ன வாட் இஸ் லா கூலும் விதி வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லா கூலும் விதியினுடைய முக்கிய கூறுகள்

எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி பார்க்க போறோம்